89ஆம் ஆண்டு 14 வயசில் ஆண்டு 9 படிக்கையில் விடுதலை புலிகள் தான் இணைஞ்சவர். அந்த வாயில் வந்து சார்ஜ் ஆண்டனி படையணியில் சேர்ந்துருக்கிறாருன்ட்டு அறிஞ்சேன். அதுக்கு பிறகு அவரை காணையில் இதுவித தொடர்பும் இல்லை. அவரும் தஞ்ச பாடி, நானும் அப்பாவும் ஒரு பொம்பளை பிள்ளை, அதையும் கொண்டு 2006 பவனியாவில் கிணத்தில் இருந்து மீட்டான். நானும் அவரும் தான் தஞ்சவண்டு கிளிநொச்சியிலேயே ஒரு வீட்டை கட்டி 30 நாள் அந்த பிள்ளைன்றி கிட்ட வச்சேன். அதோடு என் இது முடியுதுன்னு பார்த்தால் பிறகு புலனாவன்னு சொல்லி வந்து கூட்டி கொண்டே 2012 ஆண்டு மட்டக்கிளப்பில் ஒரு லொச்சில் ரூம் எடுத்து அவரையும் கொண்டு வந்தோம். நான் மட்டக்கிளப்பு ஆஸ்பத்திரி கோட்டிங்ல இதெல்லாம் வங்கி நின்று கொண்டு அவைக்கு போன அடிக்க கையில் வந்து எங்களை ஏற்றி என்னையும் அப்பாவையும் ஏற்றி கொண்டு போனேன். ஏற்றி கொண்டு போய் ஒரு இரவு கொட்டலில் வச்சு மகனோட அகதியில் கதைச்சி தண்ணும் கொண்டு சொல்லி எது அவைகள் வந்து ரிப்போர்ட்டையும் எடுத்தினான். எடுத்தேக்க சொன்னான் நிலவரத்தை. அப்படியே வந்திருந்து போட்டு நீங்கள் நினைக்கலாம் கண்ணீர் எனக்கு வர என்னட்ட கண்ணீர் எல்லாம் காஞ்சி போச்சு. என்ன பொம்பளை பிள்ளையோட என்ன கண்ணீர் எல்லாம் போட்டது. எத்தனை இவன் 14 வயதில் போய் 24 வயது தான் அடித்து போட்டு இங்கே இருக்கு. ஏதாண்ட அந்த அளவு காலம் நின்ற மனம் என்ன பாடுபட்டிருக்கும் யாருக்கும் தெரியும். எல்லாம் அனுபவிச்சுட்டேன் சரியாண்டு பேசி ஒரு கல்யாணத்தையும் ஒரு கஷ்டப்பட்ட உள்ளதான் பொருளாதாரத்தால் கல்யாணம் செய்யாமல் இருந்தால் படிப்பிச்சு கொண்டிருந்த கல்யாண வீட்டிலேருந்து தான் அதுக்கும் நிலந்தர நியமனம் வந்தது. இது கோப்பா ட்ரைனிங் குளிச்சில் 3 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சு இப்போ 5 நாள் தான் பிறந்தன் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க போயிருக்கு. 2 வயதுலேயும் ஒரு குழந்தை நடக்க மாட்டாத ஒரு தாயான நான், அப்பா சில ரோகமும் பேந்தாது வேற வருத்தங்களும். அப்போ இப்போ 3 குழந்தையை பராமரிக்கிற நிலையில் என் மகன் இருக்கிறார். இப்போ என்ன யார் பார்க்கறது, உங்களை யார் பார்க்கறது? உங்களுக்கு இப்போ ஒன்றில் அவனை வேலைக்கு ஒழுங்கு செய்து விட்டு விடுங்கோ, இல்லையாண்டா எங்களுக்கு ஜாகிரத்துக்கு ஏதேன்னு மருந்தை தாருங்கோ. இனி எங்களுக்கு பார்க்கறதுக்கு எங்களாலும் இயலாது, சகிக்கவும் என்னாலும் இயலாது. உலகத்துக்கு அனுபவிச்சுட்டு முந்த நாள் வந்து விடுறேன்னு கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் சொல்லி அதைச்சு தோட்டத்துக்கு தண்ணி கட்டி கொண்டு நின்ற பிடிக்க எனக்கு கூப்பிடிச்சு யாழ்ப்பாணம் பெறையும் கொண்டே தகப்பனையும் கொண்டே விடுறவன் வாரும் கொண்டு உடுப்பும் கொண்டு போகாமல் இல்லாமல் செய்து போட்டு தங்கட ரூமில் ஆளை நிப்பாடி போட்டா ஜா போட்டு வேறும் கொண்டு விட்டாச்சு. இனி எப்போ விடுதலை ஆகி வர போகிறார், எப்போ எங்கே கொண்டு போய் இனி என்ன எடுக்க போகிறீங்க? 9ஆம் ஆண்டிலேருந்து 13 வரையும் பிடிச்ச புனர்வாழ்வியில் கண்டுபிடிக்காததை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இன்னும் கண்டுபிடிக்குங்கோ இப்போ முந்த நாள் வந்து கொண்டு போயிருக்கணும். விடுகிறேன்ண்டு சொல்லி தண்டு போட்டு இப்போ கொண்டு போயிருக்கணும். அங்கே கொண்டு போனால் ஒன்றும் தெரியாது. அப்போ நீங்கள் இருக்கால் நடவடிக்கை எடுத்து எங்களோட நிலைமையையும் நான் சொன்னதெல்லாம் சரி உண்மை நல்லாட்டியில் இது நடக்க வேண்டிய எதிர்பார்க்கல. என்ன போலி எத்தனையோ பேர் இனி தவிக்கிற கட்டத்தை கொண்டு வர போகிறீங்களோ. எனக்கு என்ன சொல்கிறான்னு தெரியல தம்பி. வளங்கான்.